சினிமாவில் பாட்டு எழுதணும் அப்படிங்கிற ஆசையோட ஒரு கவிஞர் பல ஆண்டு காலம் காத்திருக்கிறார். கடைசியில் இயக்குனர் கே சங்கர் மூலமாக எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு வருது. இவரும் போறாரு. தன்னை மறந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சுயநினைவே இல்லாத ஒரு கதாநாயகன் பாடக்கூடிய தத்துவ பாடல் அப்படின்னு சிச்சுவேஷனை விளக்கி சொல்றாங்க. இதுக்கு எப்புறம் போய் ஒரு தத்துவ பாடல் எழுதுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவர் சாலையில் நடந்து போறாரு. அப்ப சாலையில் கீழே கிடந்த காகிதத்தில் தனக்கு வந்த சிந்தனைகளை ஒரு பாடலாக மாற்றி எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. பின்னாளில் இவர் புகழ்பெற்று தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசவை கவிஞர் வரைக்கும் போறாரு. எப்படி இந்த பாடல் எம்ஜிஆர் கிட்ட இவரை கொண்டு போய் சேர்த்தது, அவங்க சொன்ன சிச்சுவேஷன் என்ன, அதற்கு இந்த கவிஞர் எழுதிய அந்த அற்புதமான பாடல் என்ன, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பஞ்சாலை தொழிலாளியாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் தமிழ் ஆசிரியராகி அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து திரைப்படங்களை பாடல் எழுதி புகழ் பெற்று அதுக்கப்புறம் அரசியலுக்கு போய் ஒரு கட்சியில் அவைத்தலைவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பதவி அடைஞ்சு அதுக்கப்புறம் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகி எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசவை கவிஞர் அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்ற ஒரு மிகச்சிறந்த கவிஞரை பற்றி அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இவருடைய உண்மையான பேர் வந்து ராமசாமி. கோவை மாவட்டம் பல்லப்பாளையம் அப்படிங்கிற ஒரு சாதாரண கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் வந்து பிறந்தார். பள்ளிக்கூடத்துக்கு போகவே வசதி இல்லாத ஒரு பொருளாதார சூழ்நிலை, அதனால் இவரை வந்து பஞ்சாலையில் வந்து வேலைக்கு சேர்த்து விடுவாங்களாம். பஞ்சமில்ல, அந்த சம்பளத்தில் தான் இவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு கல்லூரி முடிக்கிற காலம் வரைக்கும். 1961 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி இவர் வந்து தமிழ் படித்து புலவர் பட்டம் வந்து வாங்கிறார். அதாவது தன்னுடைய சொந்த உழைப்பிலேயே ஒட்டுமொத்த கல்வியும் கற்ற ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு தமிழ் மேலே இருந்த அந்த ஆர்வத்தின் காரணமாக இவருக்கு கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய வறுமையும் நிறைய அனுபவங்களும் கிடைச்சதுனால பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து புலமை அப்படிங்கிறது இயல்பாகவே இருந்தது. அதனால் சினிமா பாட்டு எழுதுனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை இவர் மனசுக்குள்ளே வந்தது. ஆனாலும் இவர் வந்து இருந்தது ஒரு சாதாரணமான கிராமத்தில், பாட்டு எழுதுனா சென்னைக்கு போகணும் இல்லையா, அதனால் இந்த ஆசை நிறைவேறாமலே இருந்தது. இவருக்கு அதுக்கப்புறம் திருமணமும் ஆகுது. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முனிசிபல் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆசிரியர் வேலை கிடைக்கிது. ரொம்ப குறைந்த வருமானத்தில் அந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்குது. இதற்கு பிறகு இவர் எப்படி சினிமாவுக்கு வரார் அப்படின்னு சொன்னால், இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சினிமா சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சின்னு ஒன்று நடந்திருக்குது, அதை தொகுத்து வழங்க சொல்லி இந்த கவிஞரை வந்து கூப்பிட்டுருக்காங்க. இவரும் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக போய் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக அப்போ சிவாஜிக்கு ஆஸ்தான இயக்குனராக இருந்த, இது அதுக்கப்புறம் எம்ஜிஆரை வச்சு படங்கள் எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்த இயக்குனர் கே சங்கர் சிறப்பு விருந்தினராக வந்து கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து இவரை கவனிக்கிறார். இவர் தமிழ் பேசக்கூடிய விதம், இவருடைய அந்த கவி ஆளுமை, இவருடைய கவி ஆற்றல், இவருடைய பேச்சு திறமை எல்லாமே இந்த இயக்குனர் கே சங்கரை வந்து ரொம்பவே கவருது. அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த கூட்டத்தில் ஒரு கலாட்டு ஆயிடுது. இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கக்கூடிய இந்த கவிஞர் இதை ரொம்ப அழகாக கையாண்டு அழகாக அந்த விழாவை கொண்டு போய் நடத்தி முடிச்சிடறாரு. இப்போ இவ்வளோ திறமையான ஒரு ஆளாக இருக்காரு, நல்லா தமிழ் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இவரோட நம்ம வந்து ஒரு அறிமுகம் ஆயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா ஒரு நபர் மூலமாக கே சங்கர் இவரை வந்து கூப்பிட்டு விடுறாரு. அப்போ தான் இவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார், தான் ஒரு கவிஞர் அப்படிங்கிற விஷயத்தையும் சினிமாவில் பாட்டு எழுதுறதுக்கு ஆவலாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் கே சங்கர் அவர்கள்ட்ட சொல்லி வாய்ப்பும் கேட்குறாரு. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. யாருக்கு, இயக்குனர் கே சங்கருக்கு. இவர் என்ன சொல்கிறார்னா, சினிமாவில் பாட்டு எழுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க வாஸ்தவம் தான், ஆனால் இந்த ஊரில் இருந்துட்டு எப்படி எழுத முடியும், ஒருவேளை நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா என்னை வந்து பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் நான் உங்களுக்கு வந்து சினிமாவில் பாடல் எழுதுகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. இவருக்கும் எப்படியாவது நம்ம மெட்ராஸ் போகணும் அப்படிங்கிற ஆசை மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த குடும்பமே அந்த ஆசிரியர் தொழிலேருந்து வரக்கூடிய ஒரு சொற்ப வருமானத்தில் தான் போய்கிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் அப்படியே யோசிச்சு யோசிச்சு பார்த்து இவரால் பொறுமை காக்க முடியாமல் சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோம் பள்ளியில் போய் வேலை கேட்குறாரு. அந்த வேலை கிடைக்குது, குடும்பத்தோடு போய் அந்த வேலையில் வந்து சேர்ந்துறாரு. அதுவும் ஒரு சாதாரணமான ஆசிரியர் படி தான், சொற்ப வருமானம் தான். இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ பல இயக்குநர்களை சந்தித்து சினிமா பாட்டு எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி வாய்ப்புகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கான அந்த முதல் வாய்ப்பு எம்ஜிஆர் படத்தின் வாயிலாக இயக்குனர் கே சங்கர் மூலமாகவே கிடைக்குது. அது எப்படி நடக்குதுன்னா, 1967 ஆண்டினுடைய பிற்பகுதி, திமுக அப்போ தான் முதல் முறையாக ஆட்சியை பிடிச்சிருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் எம்எல்ஏ ஆகி கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகுது. இந்த சூழ்நிலையில் இதே இயக்குனர் கே சங்கர் எம்ஜிஆர் கதாநாயகனாக வச்சு குடியிருந்த கோயில் அப்படின்ற ஒரு படத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. இதற்கு இசை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். இது என்ன மாதிரியான காலகட்டம்னா, எம்ஜிஆருக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் கடுமையாக நிலவி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். கவிஞர் கண்ணதாசன் வந்து ஒரு பிரம்மாண்டமாக வளர்ந்த ஒரு ஆளுமே இல்லையா, அவரை சமாளிக்கிறதுக்காக எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா டசன் கணக்கில் கவிஞர்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கவிஞர் வந்து வாய்ப்பு கேட்டால் அவருக்கு நல்லா ஓரளவு திறமை இருந்தால், நல்லா பாட்டு எழுதுனா அவரை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில எம்ஜிஆர் இருந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மூலமாக பல பரிச்சயத்த முயற்சிகளை பண்ணி புதிய பல கவிஞர்களுக்கு வாய்ப்பு அவர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த விஷயம் கே சங்கர் அவர்களுக்கு தெரிஞ்சோன்னே இந்த புதுசாக அடிக்கடி ஒரு கவிஞர் வந்து வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்கார் இல்லையா,
இவர் எழுதின சில நல்ல கவிதைகளை எம்ஜிஆர் கிட்ட காமிக்கிறார். இதை வாங்கி எம்ஜிஆர் பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த கவிதைகள்லாம் நல்லா தான் எழுதியிருக்காரு, ஆனால் சினிமா பாட்டு எழுதுறது அப்படிங்கிறது வேற மாதிரியான ஒரு விஷயம், அதனால் அந்த கவிஞரை கூப்பிடுங்க, கூப்பிட்டு ஒரு சிச்சுவேஷனையும் டியூனையும் கொடுத்து எப்படி எழுதுறான்னு பாருங்கள், பாட்டு நல்லா இருந்தால் நம்ம படத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து அனுமதி கொடுத்துறாரு. உடனே கே சங்கர் இந்த தகவலை அந்த புதிய கவிஞருக்கு கொடுத்து ஒரு நாள் வர சொல்கிறார். அவர் பாவம் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் பண்ணி குறைந்த ஊதியத்துக்கு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு அரை நாள் லீவு சொல்லிவிட்டு வரார், இந்த படத்தில் பாடல் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே கே சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் கிட்டே நாங்கள் அனுமதி கேட்டுட்டோம், உங்கள் கவிதைகள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டுக்கான ஒரு சுச்சுவேஷனை சொல்லுவேன். இப்போ இசையமைப்பாளர் ரொம்ப சிசனாக இருக்கார் இல்லையா, அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டியூனை கொடுப்பாரு, நீங்கள் எழுதுகிற பாடல் வந்து கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கணும், எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிற மாதிரி நல்ல கருத்துக்கள் தத்துவங்கள்லாம் இருக்கணும், எம்ஜிஆருக்கான கொள்கை பாடலாம் இருக்கணும், சுச்சுவேஷனுக்கும் பொருந்தி போகணும், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய டியூனுக்கும் பொருந்தி போகணும், அது மாதிரி நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த பாடல் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு வேலை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறார். இந்த தகவலை கேட்ட உடனே எப்படியாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நல்ல பாடலை வந்து எழுதணும் அப்படின்னு அந்த விஷயத்தை கவிஞர் மனதுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. சரி நீங்கள் பாடலை நீங்கள் வந்து சுச்சுவேஷனை சொல்லுங்கள் அப்படின்னோடனே இயக்குனர் கே சங்கர் சொல்கிறாரு, நீங்கள் அவசரப்பட்டு இன்றைக்கே பாடல் எழுதணும்னு இல்லை, நான் சுச்சுவேஷனை சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் பாடல் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கான சுச்சுவேஷனை விலைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, ஒரே மாதிரியாக உருவமுள்ள இரட்டை குழந்தைகள் இவங்களுக்கு வந்து இருக்குது. இந்த அப்பா என்ன பண்ணுறாருனா ஒரு கோர்ட்டு கேஸில் ஒரு திருடனுக்கு எதிராக சாட்சி சொல்லிடுறாரு. இவன் கோபமான திருடன் வந்து இந்த அப்பாவை வந்து கொலை பண்ணிடுறான். இந்த ரெண்டு குழந்தைகளை ஒரு குழந்தையும் அவன் என்ன பண்ணிடுறான், எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ ஒரு குழந்தை திருடனோட இருக்குது, ஒரு குழந்தை மட்டும் இந்த அம்மா வந்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திருடன் வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு மோசமான ஒரு இளைஞனாக வளர்ந்து வருது, இவன் ஒரு கதாநாயகன். இந்த அம்மா வளர்க்கக்கூடிய குழந்தை இருக்குல்ல, இது நல்லவனாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது, இந்த இளைஞன் வந்து ஒரு கதாநாயகன். இந்த ரெண்டு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு இரட்டை வேடங்களில். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த திருடன் வளர்த்த அந்த மோசமான எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எதிர்த்து தன்னுடைய தாயை சந்திச்சு அவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு நம்ம இந்த திருடுக்குமலாம் இருக்கணும், நம்ம மனம் தெரிஞ்சு நல்லவனாக வாழ ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில் ஒரு விபத்து ஒன்று நடந்து தலையில் அடிபட்டுருது. இதே நேரத்தில் காவல்துறையும் இவரை வந்து கைது பண்ணிடுறாங்க. இப்போ வச்சு விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் என்னதான் இருந்தாலும் இந்த திருடுக்குமலை சேர்ந்த ஒரு ஆள் தானே, இப்போ இவரை வந்து விசாரித்தோம்னா அவங்கள பற்றி ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சும்போது தலையில் அடிபட்டதில் இவருக்கு வந்து பழசெல்லாம் வந்து மறந்து போயிடும். தான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து மறந்து போய் சுயநினைவு இல்லாமல் இப்போ கதாநாயகன் இருப்பான். தன்னை மறந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த கதாநாயகன் இப்போ பாடக்கூடிய ஒரு தத்துவ பாடல் அப்படின்னு சொல்லி இயக்குனர் கே சங்கர் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து விலக்கி சொல்லிடுறார். விலக்கி சொல்லிட்டு நீங்கள் அப்போ பாட்டை எழுதி நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் கோடம்பாக்கத்தில் ஸ்டுடியோவிலேருந்து வெளியே வந்து அப்படியே யோசிக்கிட்டே கடைவீதியில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறார். ஏன்னா இவருக்கு இது முன்னாடி பாடல் எழுதுனதில்லை, இவர் யோசிக்கிறாரு. இப்போ இவனுக்கு தலையில் அடிபட்டு எல்லாமே மறந்து போச்சு, தான் யாருங்கிற விவரமே தெரியாது, சுயநினைவு கிடையாது, தன்னை மறந்த ஒரு கதாநாயகன் எப்படி ஒரு தத்துவ பாட்டு பாடுவான், இந்த பாடல் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்று அடிக்குது, மழை வர்ற மாதிரியான ஒரு நேரம், காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா புழுதி குப்பையெல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. மழை பெய்ய ஆரம்பித்தோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு கடை பக்கமாக ஒதுங்குறாரு. அப்போ இவருக்கு மனசில் ஒரு சிந்தனை வருது, தன்னை மறந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் பாடக்கூடிய ஒரு தத்துவ பாடலை எழுதலாம், ஏன்னா பாட்டு வரும்போது நீங்கள் வந்து இதை எழுதி வைக்கணும். இப்போ எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா கையில் அவர்கிட்ட பேனா கிடையாது, பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறாரு, ஒரு பழைய பென்சில் சும்மா கொஞ்சோண்டு இருக்குது. இப்போ எழுதுறதுக்கு பேப்பர் வேணும் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ அந்த காற்று அடிக்கிறதுல இந்த அங்கே பேப்பர்லாம் பறந்து வரும் இல்லையா, அதில் ஒரு காகிதத்தை எடுத்து அந்த காகிதத்தில் தன்னுடைய மனதில் வந்த அந்த பாடலுக்கான சிந்தனையை எழுத ஆரம்பிக்கிறார். பாருங்கள், இவர் பின்னாளில் ஒரு மிகப்பெரிய கவிஞராக அறியப்பட்டார், தமிழ்நாடு அரசவை கவிஞர் அப்படிங்கிற ஒரு மரியாதையெல்லாம் பெற்றார். பின்னாளில் அந்தளவுக்கு உயர்ந்தவர், அவருடைய முதல் படைப்பு எப்படி நடக்குது அப்படின்னா சாலையில் போயிட்டு இருக்கும்போது மலைக்கு ஒதுங்கி காற்றில் மிதந்து வந்த ஒரு காகிதத்தில் அவர் வந்து எழுதுகிறார். அப்படி ஒரு அற்புதமான பாடல் அங்கே பிறக்கிறது. இந்த பாடலை கொண்டு போய் அடுத்த நாள் இயக்குனர் கே சங்கர்கிட்ட காமிக்கிறார், அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது இந்த பாடல். என்னங்க இது வரைக்கும் பாட்டு எழுதி பழக்கமே இல்லைன்னு சொன்னீங்க, அற்புதமான ஒரு பாடல் எழுதிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டுறாரு. எம்எஸ் விஸ்வநாதன் பாடலை வாங்கி பார்த்து ஆச்சரியப்படுறாரு, சரி நமக்கு நல்ல ஒரு கவிஞர் கிடச்சிட்டாரு, எம்ஜிஆருக்கும் புதுசாக ஒரு கவிஞர் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடல் நிச்சயமாக எம்ஜிஆருக்கு பிடிக்கும், அதனால் நம்ம பாடல் வந்து அவர்கிட்ட காட்ட வேணாம், நம்ம நேராக ரெக்கார்டிங்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி டிஎம்எஸ்ஸை வந்து வர சொல்லிடுறாங்க, டிஎம் சவுந்தரராஜன் அவர்களை. இப்போ இந்த பாடல் இயக்குனருக்கு பிடிச்சிருது, இசையமைப்பாளருக்கு பிடிச்சிருது, இந்த பாடலை பாட வந்த டிஎம்எஸ் அவர்கள் பாடலை பாடிட்டு ஓன அழுக ஆரம்பிச்சிடறாரு. இந்த கவிஞர் யாருங்க வர சொல்லுங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அவர் ஏன் எழுதார் அப்படிங்கிறத பின்னால் பார்க்கலாம். அடுத்து இந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களே அதை எம்ஜிஆர்கிட்ட வந்து போட்டு காமிக்கிறாங்க. பாடலை கேட்டுட்டு எம்ஜிஆர் அவர்கள் பிரமித்து போகிறார், நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையான ஒரு கவிஞர் கிடச்சிட்டாரு, இந்த பாடல் எழுதுன கவிஞரை பார்க்கணும், அவர் யாருங்க அவர் வர சொல்லுங்கள்
அப்படின்னு வர சொல்கிறாரு. அப்போ எம்ஜிஆரை சந்திக்கிறதுக்கு ஒரு கவிஞர் வராரு. அவர் யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இந்த பாடலை எழுதிய அந்த கவிஞர் தான் மரியாதைக்குரிய ஐயா புலமை பித்தன் அவர்கள். இந்த பாடலை பல கவிஞர்கள்ட்ட கொடுத்து எழுத சொல்லியிருக்காங்க, யாருமே எழுத முடியாததுனால தான் இந்த வாய்ப்பு அவருக்கு போயிருக்குது. ஆனால் இவர் எழுதக்கூடிய முதல் பாடல் இது. இவரும் பல ஆண்டுகளாக பாடல் எழுதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் முதல் வாய்ப்பு எம்ஜிஆர் படத்தில் அவருக்கு வந்து கிடைத்தது. இந்த முதல் பாடலிலேயே, முதல் வாய்ப்பிலேயே ஒரு நல்ல பாட்டு எழுதி எம்ஜிஆருடைய மனதில் இடம் பிடித்தார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னை மறந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் பாடுவதாக புலமை பித்தன் எழுதிய அந்த பாடல் தான் நான் யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் அப்படிங்கிற பாடல். நான் யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் தாயார் மகன் யார் தெரியார் தந்தை என்பார் அவர் யார் யார் அப்படின்னு சொல்லி தன்னை மறந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் இந்த உலகத்தை நோக்கி பாடக்கூடிய ஒரு பாடல் யார் யார் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி மயக்கத்தை கொடுக்கும். ரகர வரிசையில் பாடல் பார்த்தீங்கன்னா அழகாக போயிட்டு இருக்கும். இதில் நடுவில் நல்ல கருத்துக்கள் தத்துவங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அழகாக சொல்லுவார், உறவார் பகையார் உண்மையை உணரார் உனக்கே நீ யாரோ வருவார் இருப்பார் போவார் நிலையாய் வாழ்வார் யார் யாரோ உள்ளார் புசிப்பார் இல்லார் பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ நல்லார் தீயார் உயர்ந்தார் தாழ்ந்தார் நமக்குள் யார் யாரோ அடிப்பார் வழியார் துடிப்பார் மெளியார் தடுப்பார் யார் யாரோ எடுப்பார் சிரிப்பார் இழப்பார் அழுவார் எதிர்ப்பார் யார் யாரோ அப்படின்னு அழகாக இந்த பாடல் நல்ல கருத்துக்களை தாங்கி போயிட்டே இருக்கும். இந்த பாடலை பாடிட்டு டிஎம்எஸ் அவர்கள் ஏன் அழுதார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த பாட்டு பாடுறதுக்கு ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி தான் உடம்பு சரியில்லாமல் டிஎம்எஸ் அவர்களுடைய மகன் வந்து இறந்து போயிறார். இவர் இந்த சோகத்தில் வீட்டை விட்டு வெளியவே போகாமல் யாரையும் பார்க்காம ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறதே நீங்கள் வந்து பாடல் பாடுறது தான், அதனால் நீங்கள் மறுபடியும் ரெக்கார்டிங்க்கு போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சோகத்துலேருந்து நீங்கள் வெளியே வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் டிஎம்எஸ் அவர்கள் பாடல் பாடுறதுக்காக வந்து அவர் பாடிய முதல் பாடல் அப்படிங்கிறது இதுதான். இந்த பாட்டில் வரக்கூடிய சில வரிகள் அவருடைய மகனை வந்து இவருக்கு வந்து ஞாபகப்படுத்திடுது. உடனே அவர் அழ ஆரம்பிச்சிடறாரு. இந்த பாடலுடைய அழகை ரசித்து இதில் இருக்கக்கூடிய தத்துவங்களை பற்றி அவர் வந்து ரொம்பவே நெகிழ்ந்து போய் இந்த பாடல் எழுதின கவிஞரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கவிஞரை வந்தோடனே கட்டி பிடிச்சி அவர் வந்து பாராட்டியிருக்காரு. ஒரு சிச்சுவேஷனாக பல கவிஞர்கள்ட்ட கொடுத்து அவங்கெல்லாம் பாடல் எழுத முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தபோது அனுபவமே இல்லாத சூழ்நிலையில் புலமை பித்தன் அவர்கள் தன்னுடைய முதல் வாய்ப்பிலே அற்புதமான ஒரு பாடல் எழுதி எல்லாருடைய மனதிலும் இடம் பிடித்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் ரொம்பவே பிடிச்சது. இந்த பாடலை பாடிய டி எம் சவுந்தரராஜன் அவர்களை கண்கலங்க வைத்தது. எல்லாத்துக்கும் மேலே எம்ஜிஆருக்கு வந்து ரொம்பவே பிடித்தது. அதாவது எம்ஜிஆர் கிட்ட புலமை பித்தன் அவர்களை இந்த பாடல் கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பிறகு ரெண்டு பேத்துக்கு நல்ல நெருக்கம் ஏற்பட்டு ஒரு நட்பு ஏற்படுகிறது. எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர்களில் புலமை பித்தன் ஒருத்தராக இருந்தார். அதுக்குள்ளே கட்சிக்குள்ளேயும் பயணிக்கிறார். ஒரு கட்டத்தில் அதிமுக அப்படிங்கிற கட்சியில் அவைத்தலைவர் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பெரிய ஒரு பதவி வந்து அடைகிறார். எம்ஜிஆரோடு அவருக்கு ஏற்பட்ட நெருக்கத்தின் காரணமாக பல பதவிகள் அவரை தேடி வருது. குறிப்பாக சொல்லணும்னா சட்டமன்ற மேலவை உறுப்பினராக ஒரு கட்டத்தில் புலமை பித்தன் ஆகிறாரு. எல்லாத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரசவை கவிஞராக இவர் ஆக்கி எம்ஜிஆர் வந்து அழகு பார்க்குறாரு. ஏன்னா அது வரைக்கும் கவிஞர் கண்ணதாசன் தான் அரசவை கவிஞராக இருந்துகிட்டு இருந்தார். அவர் இறந்து போன போது பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அரசியல் கவிஞராக தேர்ந்தெடுத்தது புலமை பித்தன் அவர்களை தான். இத்தனை சிறப்புகளும் புலமை பித்தனுக்கு கிடைத்ததற்கு காரணம் எம்ஜிஆரோடு அவருக்கு ஏற்பட்ட அந்த தொடர்பு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் தான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரான புலமை பித்தன் அவர்களுடைய அந்த முதல் பாடல் பிறந்த கதையை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.